பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது டெய்லி படி படி நீங்க பாடா படுத்துறீங்க போர் அடிக்குது ஏன் சர்ச்சுக்கு தான் டைம்ஸ் கொடுக்கணுமா எவ்வளவு இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறோமே பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க வெல்கம் டு பதில் சொல்லுங்க நான் வாங்க தீபா ஓகே நம்ம ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் கடந்து இன்னைக்கு ஒரு புதிய எபிசோடா பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் ஸோ அதோட லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நான் இன்னிக்கு என்ன டாபிக் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா எஸ் இட்ஸ் லைக் அ ஜாக் ஃப்ரூட் டைப் கொஷின் என்னடா ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா சரி ஓகே அது என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகே இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே ஆண்டி வெல்கம் பண்ணுறேன் பண்ணிடலாம் வெல்கம் டு த ஷோ ஆண்டி தேங்க்யூ தீபா ஆண்டி நான் இன்றைக்கி ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஜாக் ஃப்ரூட் டைப் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே ஆண்டி ஒபீடியன்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆண்டி சரி ஓகே அப்போது அந்த ஒபீடியன்ஸ் அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் ஆண்டி கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து ஒருவர் சொல்லுகிற ஒரு காரியத்துக்கு அவங்க விருப்பப்படி செய்வது தான் கீழ்ப்படிதல் ஸோ ஒருத்தர் சொல்கிறத செய்யலாம் பல விதத்தில் செய்யலாம் பட் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க விருப்பத்திற்கேற்ப நம்ம செய்வது தான் சரியான கீழ்ப்படிதல் ஓ சூப்பர் ஆண்டி ஆண்ட்டி இப்போது நீங்கள் சொன்னீங்களாண்ட்டி அவங்க சொல்கிற விதமாக நம்ம கீழ்படுகிறது தான் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது தேவனுக்கு கீழ்படுகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் அது என்ன விதமான கீழ்படிதல் ஆண்டி சி தேவனுக்கு கீழ்ப்படிதல் இன்றைக்கி நிறைய விதமாக இருக்குது அதாவது சுயநலமான கீழ்ப்படிதல் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் டிலேட் ஒபீடியன்ஸ் சில நேரத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்வோம் ஆனால் அவர் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டோம் நம்முடைய வழிகளை அதில் கொண்டு வரோம் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் ஆனால் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா தேவன் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிற விதமாய் நாம் செய்து நிறைவேற்றும் போது தான் அது உண்மையான கீழ்ப்படிதல் ஸோ கீழ்ப்படிதல் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒன்று அது உண்மையான கீழ்ப்பிடிதலாகவும் இருக்கலாம் அல்லது கீழ்ப்படிதல் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில ஏமாற்று வேலைகளாகவும் இருக்கலாம் ஓகே ஆண்டி அப்போ இந்த ஒபீடியன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆண்டி நம்ம ஏன் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் ஒபே பண்ணணும்னா சிம்பிளி நம்ம நம்ம கலாச்சாரங்களே நமக்கு கற்றுத்தருது ஒருத்தர் நம்மளை விட பெரியவங்க ஒருத்தர் நம்மளை விட படித்தவங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறதுல வந்து சில ஞானம் இருக்கும் சில அர்த்தம் இருக்கும் அவங்க காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்மளை விட பெரியவங்க அப்பா அம்மா அல்லது நம்மளை விட படித்தவங்க அவங்களுக்கு நம்ம எப்போவுமே வந்து கீழ்ப்படியாகத்தான் செய்கிறோம் சரி தேவனை பொறுத்த வரையிலும் இவங்க எல்லாரை விட பெரியவர் தேவன் இல்லையா எல்லாரை விட ஞானமுள்ளவர் தேவன் எல்லாரை விட சகல பற்றியும் அறிந்திருக்கிறவர் தேவன் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தேவனை பொறுத்த வரைக்கும் அதாவது வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு ஹீ நோஸ் தி எண்ட் ஃப்ரம் த பிகினிங் அதாவது முடிவை வந்து அவர் ஆரம்பத்திலிருந்து காண்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ ஆரம்பிக்கும் போதே தேவனுக்கு தெரியும் ஒரு காரியம் எப்படி முடியும்னு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சர்வ ஞானி இல்லையா சர்வ ஞானி சர்வ வல்லவர் எல்லா இடத்துலும் இருப்பவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் வந்து நமக்கு சில காரியங்களை சொல்லும்போது நிச்சயமாகவே அவர் சொல்கிறத நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சோன்னா நத்திங் கேன் கோ ராங் ஸோ தடுமாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த காரியம் தோல்வியில் முடிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியில் தான் முடியும் ஸோ கீழ்ப்படுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரம் அவர் சைட் ஏன்னா அது நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு நன்மை நடக்க போதும் ஆனால் ஃப்ரம் காட் சைட் பார்க்கும்போது தேவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது கீழ்ப்படையாமல் இருக்கிறவர்களுக்கு அவர் உண்மையிலே சொல்லப்போனால் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது வேதத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் முதல் முதல்ல அவர் ஒரு மனுஷனை ரொம்ப பெரிய ஒரு ஆசிர்வாதத்தினால ஆசீர்வாதிச்சார்னா அது ஆப்ரஹாம் தான் இல்லையா ஸோ ஆப்ரஹாம் அவர் ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்கிறாரு நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் சொன்னபடி நீ செய்தபடினால் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு பெரிய ஆசிர்வாதத்து கொடுப்பாரு என்னென்னா உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதர்வைர்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா நீ எனக்கு கீழ்ப்படுகிறதானே நீ எனக்கு கீழ்படுகிறதுனால ஒருத்தன் உனக்கு விரோதமாக இருந்தான்னா நான் அவனுக்கு விரோதமாக இருப்பேன் ஒருத்தர் உனக்கு ஃபேவரபுளாக இருந்தால் நான் அவனுக்கு ஃபேவரபுளாக இருப்பேன் அந்த மாதிரி ஆண்டவரை வந்து நம்முடைய பட்சத்தில் கொண்டு அதாவது நம்ம பக்கமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய ஒருவராக மாற்றுகிறது வந்து நம்முடைய கீழ்ப்படிதால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டு சைட்ஸில் இருந்தும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பார்வையிலையும் நம்முடைய கீழ்ப்படுதல் தான் அவர் நமக்காக நிப்பாரா இல்லையான்றது தீர்மானிக்குது அஃப்கோர்ஸ் பைபிள் சொல்லுது நீங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் உண்மையுள்ளவராக இருந்தால் கூட அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் கட்டுப்படுத்தப்படுறதில்லை ரைட் நான் கீழ்ப்படையாமல் போகும்போது நானே தடையை உண்டாக்குறேன் தேவன் என்ன ஆஸ்வதிக்கிறதுக்கு ஓ சூப்பர் ஆண்டி அப்ப நீங்க சொன்னீங்களா ஆண்ட்டி ரெண்டு வகையான வந்து கீழ்படிதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் தேவனுக்கு பிரியமான கீழ்படிதல் என்ன ஆண்டி தேவனுக்கு பிரியமான கீழ்படிதல் என்னன்னா அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பழையர் பாட்டில் ரொம்ப அழகாக அது சொல்லியிருக்கேன் யாத்ராஹமத்தின் புத்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்க வந்து அந்த இஸ்ரேலை விட்டு கிளம்பி வரும்போதே ஆண்டோர் மோசேன் மூலமாக அவங்கள்ட்ட சொல்கிறார் நீங்கள் வந்து அவருடைய சத்தத்தை உண்மையாக கேட்கணும் அந்த சத்தத்தை கேட்டு செம்மையானதை செய்யணும் செம்மையானதை செய்யணுன்னா சரியானதை செய்யணும் நல்லதை செய்யணும் எப்போ அந்த நல்லதை செய்ய முடியும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நான் கேட்கும்போது தான் அவர் சொல்கிறபடி நான் செய்ய முடியும் அப்போ அவர் சொல்கிறபடி செய்தால் அடுத்தது அதில் சொல்லியிருக்க அவருடைய கட்டளைகளை கை கொள்வீர்கள் அப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் யோசிப்பாருங்களேன் இன்றைக்கி பைபிளில் நமக்கு எத்தனையோ கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நம்மளால் எல்லாத்தையும் மனப்பாடவும் பட முடியாது நம்மளால் அந்த கமாண்ட்மெண்ட்ஸை கீப் பண்ணவும் முடியல பல நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைபிளில் சொல்லியிருக்க கட்டளைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம டெய்லி லைஃபுக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அதுக்கும் ஒரு பெரிய ஒரு மாறுபாடு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நிறைய நேரத்தில் ஆக்சுவலி பார்த்தா சுச்சுவேஷன்ஸ் பார்த்தா ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார் எல்லா சுச்சுவேஷன்லேயும் என்ன செய்யணுன்றத ஏன் சத்தத்தை கேளு சரி அன்ஃபார்ச்சுனேட்டாக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்குறதா நான் நாற்பது நாள் உபவாசம் இருக்கணும் நான் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நான் அவருடைய பிரசன்னத்திலே விழுந்து கடந்தாதான் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கும்னு நினைக்கிறாங்க தட் இஸ் ராங் ஆக்சுவலி அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் வேணாம் அப்படி இருந்துருந்துருக்கலாம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள தேவனுடைய பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் தெய்வத்துவத்தினுடைய ஒரு பகுதி வந்து நமக்குள்ளே வாசமாக இருக்குது அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு நொடி இப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியான நம்மளோட பேச முடியும் நான் என்னுடைய சுயத்தை என்னுடைய மாம்சத்தை நான் அடக்க நான் ஆயத்தமாக இருந்தேன்னா தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய சத்தத்தை எனக்கு எப்போவுமே கேட்க பண்ணுவார் அப்போ தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கும்போது நான் என்ன செய்வேன் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தேனாலே செம்மையானதை செய்வேன் நல்லதை செய்வேன் அப்போ அந்த நல்லதை நான் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி தேவன் சொல்கிற காரியத்தை நிறைவேற்றலாம் இப்போ அவர் முடிவு கொடுத்துட்டார் எகிப்துக்கு போகணுன்னு முடிவை கொடுத்தாரு இவங்க வந்து பெலிஸ்தியர் தேசம் வழியாக போனால் ரொம்ப பக்கம் ரொம்ப கிட்ட ஷார்ட்டாக போயிடலாம் ஆனால் ஆண்டவர் தீர்மானிக்கிறானா நான் பெலிஸ்தியர் தேசம் வழியாக போகக்கூடாது நம்ம இந்த வனாந்திர வழியாக தான் போகணும்னு சொல்லி அவங்கள சுற்றி விடுறாரு ஆண்டவர் அப்போ அது சுற்றி விடும் பொழுது இவங்க ஒரு வேளை கீழ்ப்படியாமல் இல்லைல்ல ஆண்டவரே நீங்கள் தான் வாக்குத்தம் பண்ணிட்டீங்களே தேசத்தை கொடுத்துருவீங்கள நாங்கள் இந்த குறுக்கு வழியில் போய் தான் நாங்கள் அது சுதந்திரி போன்னு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா பைபிளே சொல்லுதான் ஆண்டவர் அந்த சுற்று ரூட் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே இந்த பக்கம் போய் ஃபெலிஸ்தியர் வந்து திரும்ப அவங்களோட யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த யுத்தத்துக்கு அண்டு இவங்க சோர்ந்து போயிடுவாங்க திரும்ப எகிப்துக்கே திரும்பி வந்துடுவாங்க சி எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதில் இருக்குது நம்ம யோசிக்கிறது இல்லை இல்லையா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிற காரியங்களில் சில நேரத்தில் நமக்கு கீழ்படுகிறதுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் சே நான் நினச்ச மாதிரி இது உடனே நடக்கும்னு நினச்சேன் நடக்க மாட்டேங்குதே அப்போ இப்படியெல்லாம் சுற்றி விட்றாரு ஆண்டவர் என்னையா அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம வருத்தப்படுறோம் கோவப்படுறோம் பட் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் சி இனோஸ் த என் ஃப்ரம் த பிகினிங் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து இன்னைக்குலேருந்து அந்த முடிவை அவர் எனக்கு கொடுக்குற நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும்ன்றது வந்து அவர் அறிந்திருக்கிறார் அப்போ அப்படி அறிந்திருக்கிற தேவனுடைய ஞானத்துக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக போய் அந்த முடிவை நம்ம எட்டிடலாம் ஆனால் அப்படி நம்ம எட்டுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை நம்ம வழியில் தான் போகணும்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமாக நம்ம வந்து அங்கே போய் சேர முடியாது ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் அண்ட் இதுதான் வித்தியாச வித்தியாசமான விதத்தில் இருக்கிற ஒபீடியன்ஸ் ஸோ என் விதத்தில் நான் செய்வேன் நான் நினைக்கிறப்படி செய்வேன் ஆண்டவர் அதில் என்னை ஆஸ்ரோதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு விதம் ஸோ கீழ்ப்படுகிறேன் பட் ஆனால் அதே நேரத்தில் நான் செய்கிற விதமாக செய்கிறேன் அது வந்து உண்மையான கீழ்ப்படுதலை கிடையாது ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் தட் இஸ் நாட் ஒபீடியன்ஸ் அது டிசொபீடியன்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டிலேட் ஒபீடியன்ஸ் இப்போ அதே இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து அந்த காணான் தேசத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க வந்து அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் ஆனால் உள்ளே போய் ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பன்னெண்டு பேர் பார்த்துட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் தான் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டார்ல நம்ம போய் சுதந்திரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற பத்து பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை ராட்சதர்கள் இருக்காங்க நம்ம வந்து வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் அவங்களுக்கு முன்னாடி நம்மளால் போய் சுதந்திரிக்க முடியாது இந்த தேசத்தை நிச்சயமாக சுதந்திரிக்க முடியாது அப்போ ஆண்டவர் வந்து கோவப்பட்டு அவங்களோட உடனே இப்போ அங்கே வந்து ஒரு பெரிய ஆண்டவருடைய கோபம் வெளிப்படுதுன்னு உடனே இவங்களுக்கு பயம் வந்து என்ன செய்கிறாங்க சரி சரி நாங்கள் கீழ்படிறோம் நாங்கள் போகிறோம் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் போகாத அவங்க ஒபீடியன்ஸ் வந்து ஆண்டவர் சொன்ன நேரத்தில் இருந்திருந்தால் இஸ்ரேல் ஜனங்கள் உடைய முதல் சந்ததியே அந்த தே எகிப்தை விட்டு தேவனுடைய அற்புதங்கள அதிசயங்களை கண்டு வந்து அந்த சந்ததி டக்குன்னு உள்ளே பிரவேசிச்சிருக்கோம் ஆனால் இவங்க வந்து அந்த ஒரு டிலேடு ஒபீடியன்ஸ்க்கு வந்ததுனால ஆக்சுவலாக சொல்லப்போனால் தோல்வி அடைஞ்சாங்க பல நேரத்தில் இப்படி தான் நம்ம ரொம்ப டிலே பண்ணி நான் கீழ்படுவேன் சி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது மேபி எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் பட் நான் வந்து இல்லை தேவன் என்னை விட பெரியவர் அவர் சொல்கிற காரியம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி நான் அந்த காரியத்தை செஞ்சேன்னா பரவாயில்ல ஆனால் நான் வந்து இல்லை நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் நான் செய்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது பல நேரத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சந்தித்த தோல்வியை தான் நம்மளும் சந்திக்க நேரிடு ஸோ டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிசொபீடியன்ஸ் அவர் நேரம் காலம் எல்லாவற்றையும் பார்த்து தான் அவர் நமக்கு பல ஆலோசனைகள் ஆண்டவர் கொடுக்குறார் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது வி வாண்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் அந்த டிலேட் ஒபீடியன்ஸும் இஸ் ஈக்குவல் டு டிஸ் தான் ஸோ காலதாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியா அமைக்கு தான் சமமாக இருக்குது ஓ ஓகே ஆண்டி ஆண்டி அப்போ வந்து இந்த தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்தவர் கீழ்ப்படணும்னு சொன்னீங்க ஆண்ட்டி அப்போ ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த லைஃப்பில் எப்படி ஆண்டி அப்ளை பண்ணுறது அந்த கீழ்படிதான் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் இது வந்து கஷ்டமான காரியம் இல்லை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒன்று ஆண்டவருடைய பரிசுத்தா வேணும்னு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையில் தானே அவருடைய சத்தமே இருக்குது அவருடைய வார்த்தையின் மூலமாக தானே நம்மகிட்ட பேச போகிறாரு நம்ம வந்து சீன் பல நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறது வந்து என் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பழைய ஏற்பாட்டிலலாம் எப்படி அவருடைய சத்தம் நீ இப்படி செய் இப்படி சொன்னாரோ அந்த மாதிரி என் காதலையும் அவர் சத்தம் கேட்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் மறந்துடாதீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈவன் அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் முழு வேதமும் எழுதப்படுற காலம் வரைக்கும் சரியான ஒரு வேதாகம புஸ்தகம் அப்படின்றது ஒன்று கிடையாது மேபி நியாயப்பிரமாணம் மட்டும் எழுதப்பட்டிருந்திருக்கலாம் அந்த ஆதி ஆகமோ யாத்திராகமோ அந்த சரித்திர புஸ்தகங்கள் சில இருந்திருக்கும் சிலர் எழுதி வச்சது இருந்திருந்திருக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் காலங்களில் அவர் ஏசாயவனுடைய தீர்க்கதர்சன நூலை எடுத்து வாசித்தார் எங்கே வாசிக்கிறாரு யார் கையிலையும் கிடையாது அது வெறும் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது ஆலயத்துக்கு போகும்போது மட்டும்தான் அவங்க வாசிக்க முடியும் பட் இன்றைக்கு நம்ம கையில் வேதாகவும் இருக்குது நம்ம கையில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நம்ம தேவனுடைய சத்தத்தை அதன் வழியாக நம்ம கேட்க முடியுது அப்போ நம்ம அந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக பொழுது தேவனுடைய சத்தத்தை நம்ம வந்து அதன் வழியாக நம்ம கேட்குறோம் ஸோ வென் வி ஹியர் காட்ஸ் வாய்ஸ் இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலோசனை தேவை ஒரு வழி நடத்துதல் தேவைன்னா ஆண்டவர் அதன் வழியாக எனக்கு கொடுப்பார் ஸோ சத்தத்தை கேட்குறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது நான் டெய்லி வந்து உபவாசம் இருந்தால் அல்லது டெய்லி வந்து நான் வந்து பல மணி நேரம் ஜெபிச்சா தான் ஆண்டவர் என்னோட கூட பேசுவார் அப்படின்ற இதெல்லாம் நிறைய ராங் கான்செப்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்திருக்கிற ஒரு காரியம்தான் பட் ஆக்சுவலி சொல்லப்போனால் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறதே நம்மளோட அனுதினமும் பேசுகிறதுக்கு தான் அந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறாரு அந்த வார்த்தை எப்படி நம்மகிட்ட பேசுறதுனா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சத்தத்தை அதிலிருந்து நம்மளை கேட்க வைக்கிறார் ஓ ஓகே ஆண்டி ஆண்டி அப்போ நம்ம தேவனுக்கு இப்போ கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன ஆண்டி இம்பாக்ட் இருக்கும் எல்லா ஆசிர்வாதங்களும் அதனால தான் வருது ஓஹோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிக்காக வரக்கூடிய எல்லா பிளஸ்ஸிங்ஸும் அதனால தான் வருது அப்ரஹாமுடைய லைஃப்பில் இருக்க பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆனவர் வந்து அவருக்கு சொன்ன வாக்கு தத்துவம் என்னென்னா ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் இப்போ ஈசாக்கை கொடுத்துட்டாரு பல வருஷம் கழிச்சு அதுவும் நூறு வயசில் தான் ஈசாக்கையே பெற்றெடுக்கிறாரா அப்ராஹாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஈசாக்கை பெற்றெடுத்த பின்பு ஆண்டவர் சொல்கிறாரு போய் அவனை வந்து பலியிடு அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அவர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண தான் நம்ம வாசிக்கிறதே இல்லை அவர் ஆண்டவர்கிட்ட வழக்காடி இருக்கலாம் ஆண்டவரே நீங்கள் இவன் மூலமாக தானே என் சந்ததியை வந்து பூமியில் நீங்கள் நிலைநாட்டுவேன்னு சொன்னீங்க இப்போ இவனே கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னால் என்னாண்டு ஒரு அர்த்தமே இல்லாமல் சொல்கிறீங்க நிச்சயமாக நம்மலாம் வந்து நான் அப்படிதான் ஆர்கியூ பண்ணியிருப்போம் ஆண்டவரோட பட் அவர் ஆர்கியூவே பண்ணுறதில்ல அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு தெரியும் தேவன் எதை சொன்னாலும் ஞானமாக சொல்வாரு தேவனை பின்பற்றி போகிறதுல நமக்கு எந்த சேதமும் இருக்க முடியாது ஒரு வேளை அப்படியே ஈசாக்கை நான் பலியிட்டு ஈசாக்கை மறிச்சு போனாலும் அவனை மறித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுப்புறதுக்கு என் தேவன் வல்லவர் அப்படின்ற அளவுக்கு ஆப்ரஹாமுக்கு வந்து நிச்சயமாக தேவன் மேலே நம்பிக்கை இருந்தது தான் தைரியமாக போய் அவரை பலியிடுறதுக்கு ஆயத்தமான அப்போ வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்து அங்கேருந்து பரலோகத்துலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாராம் ஆப்ரஹாமே நீ அவனை வந்து அவன் மேலே கையை வைக்காத ஏன்னா இப்போ நான் அறிந்திருக்கிறேன் நீ வந்து எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ தான் வந்து ஆண்டவர் திரும்ப அந்த ப்ராமிஸை வந்து அவருக்கு உறுதி செய்கிறார் அந்த வாக்குத்தான் அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னொன்று அடுத்தது இஃப் வி கோ ஃபார்வர்ட் உபாகமத் புஸ்தகத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உபாகமாக இருபத்தி எட்டு வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு சாப்டர் ஏன்னா அதில் தான் ஆண்டவர் இஸ்ரோவேலுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்களையும் சாபங்களையும் குறித்து சொல்கிறார் அப்போ அந்த சாபங்களை ஆசிர்வாதங்களை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஆசிர்வாதத்துக்கான ஒரே காரணம் நீ என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாக செவி கொடுத்தா இந்த ஆசிர்வாதம்லாம் வரும் ஸோ அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா அதாவது அந்த கிளாஸ் வந்து கண்டிஷனுன்னு சொல்ல முடியாது அது என்னென்னா அது ஒரு திறவுகோல் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நமக்காக சம்பாதிச்சிட்டார் ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் தான் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னாலும் அந்த சேம் திங் கண்டினியூஸ் யோமான்ல சொல்கிறாரு என் நாடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின் செல்கிறது எங்கே பின் செல்கிறது உள்ளும் புறமும் சென்று நல்ல மெய்ச்சலை கண்டாடியும் ஸோ இது எதை குறிக்குதுன்னா எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுல தான் வாழ்க்கையினுடைய சகல ஆசிர்வாதங்களும் அடங்கியிருக்குது இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா நான் விரும்புகிறத எனக்கு கொடுக்கறது தான் என் ஆண்டவர் அப்போ அவரை நான் ஆராதிக்கணும்னா அவர் நான் எல்லாத்தையும் எனக்கு செய்யணும் இல்லைன்னா தான் ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டு அல்லது பின்மாற்றத்துக்குள்ளே போகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்துடுறது இது எல்லாத்துக்கு காரணமும் அந்த கீழ்ப்படிய தவறுதல் கீழ்ப்படியாதப்போ ஆண்டவர் இருக்கிற தேவனாக இருக்கிற போதிலும் அந்த ஆசிர்வாதம் வந்து என்கிட்ட வர முடியல ஏன்னா நான் தான் அதுக்கு தடை அணைக்கிறேன் தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்படியில அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலை அப்போது அந்த ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில் வந்து சேராது ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் வந்து சேராது ஏன்னா என்னுடைய ஒபீடியன்ஸ் தான் அதுக்கான வழி எனக்கு திறந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ வேதத்தில் இருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்ஸுமே பிகாஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் தான் ஸோ உண்மையை சொல்லப்போனா வேதத்தினுடைய எல்லா ஆசிர்வாதங்களுமே அந்த கீழ்ப்படிதலை தான் அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஓகே சூப்பர் ஆண்டி ஆண்டி இப்போ இந்த ப்ராக்டிக்கலாக வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யாத அப்படின்னு சொன்னால் தான் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது இப்போ அது வந்து காட்ஸ் வேர்டுன்னு இது செய்யாதன்னு சொன்னா செய்யணும்னு தோணும் போது அது ரொம்ப கிளாஷ் ஆகுது ஆண்டி அதில் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஆனால் நான் பண்ண முடியல கொஞ்சம் பதில் சொல்லுங்க ஆண்டி என்ன அது வந்து பிகாஸ் நம்மளுடைய மாம்சத்தை வந்து நம்ம சிலுவையில் அறையில அதை தான் சொல்கிற ஏசுக்கிரசூட்டை வரும்போது நான் எதுக்கு ஏசுட்டை வரேன்னா அவர் எனக்கு விருப்பத்தை எல்லாத்தையும் தருவார் அதுக்காக வரேன் அப்படின்னு தான் வரும் சி இதில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் கீழ்படிதில் உங்களுக்கு ஈஸியாக வரணுன்னா நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் லைஃப்பை சிறப்பாக பிளான் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் எவ்வளோ தான் அதுக்கு பிரயாசப்பட்டாலும் டெஃபினட்டாக தேவன் வச்சுருக்க திட்டத்தை விட உங்கள் திட்டம் வந்து கட்டாயமாக பெருசாக இருக்கவே முடியாது ஏன்னா நமக்கு லிமிட்டெட் திங்கிங் காடுக்கு வந்து அன்லிமிட்டெட் திங்கிங் ரெண்டாவது நமக்கு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வேறு ஆண்டூர் கையில் இருக்கிறாள் ரிசோர்ஸஸ் வந்து அன்லிமிட்டெட் அவருடைய சித்தத்தை செஞ்சிங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்வோம் வேர் காட் கைட்ஸ் ஹீ ப்ரொவைட்ஸ் ஆண்டவர் எங்கே நடத்தி செல்கிறாரோ அங்கே வந்து என்ன செய்வார் நிச்சயமாக தேவையை சந்திப்பார் மணாந்திரத்துக்குள்ளே நடத்தி சென்றாரோ அங்கே தேவையை சந்தித்தார்ல ஏசு கிறிஸ்துவ ஐயாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் மலை மேலே போய் உட்காந்து போதிக்கிறாரு அங்கே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணார் தானே அப்போது நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுத்து நான் கீழ்படுகிறேன்னா எனக்கு தேவைகளும் ஈஸியாக சந்திக்கப்படும் இப்போ நீங்கள் ஒரு திட்டம் போட்டு அதுக்கான ஃபைனான்சஸை தேடி நீங்கள் அதை செய்து முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து போராடி 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 சோர்ந்து போயிடுவீங்க ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு அதை செய்கிற வழியில் சில காரியங்கள் வந்து நம்ம தலைக்கே புரியாது என்ன இப்படியெல்லாம் போது என் வாழ்க்கை நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது இன்னொன்று ஆனால் நான் ஆண்டவரே அவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போகணுன்னு வச்சுக்கோங்க அவர் கைட் பண்ணுறது மட்டும் இல்லை அவர் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை முடிவில் நம்ம திரும்பி பார்க்கும்போது அடடா நான் போட்ட பிளானை விட ஆண்டவர் எவ்வளோ பெருசாக என் வாழ்க்கையில் செய்திருக்கிறாருன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் சி இது வந்து ஒரு முற்போக்கான ஒரு பார்வை ஃபார்வர்ட் திங்கிங் ஆனால் நமக்கு நிறைய நேரத்தில் அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க பெண் புத்தி தான் பின்புத்தின்வாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எல்லா மனுஷருக்குமே கொஞ்சம் பின்புத்தி தான் இருக்குது தேவனை பொறுத்த வரைக்கும் தேவன் வரும்போது பின்புத்தி தான் அதாவது செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இப்படியான்னு நம்ம யோசிப்போம் அதுதான் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசம் லேக்கிங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ விஸ்வாசம் ரொம்ப முக்கியம் கீழ்ப்படியும் போது நம்ம ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் தேவன் எதை செஞ்சாலும் சிறந்ததாக தான் அது இருக்கும் அதனுடைய முடிவு சிறந்ததாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துட்டாலே நமக்கு கீழ்ப்படிதல் வந்து ஈஸியாக இருக்கும் கீழ்ப்படிதல் ஏன் ஈஸியாக இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் இது நடக்குமா நடக்காது ஏன்னா இது எதுனாலனா நம்ம பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹியூமன் பீங்ஸ் இப்போ அப்பா அம்மா நம்மகிட்ட ஒரு வழி சொல்லியிருப்பாங்க நம்ம அவங்க சொன்னதை கேட்டு கடைசியில் நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்போம் அல்லது அவங்க சொன்னது ஒர்க் அவுட் ஆயிருக்காது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் அவன் சொன்ன காரியம் அவன் சொன்ன மாதிரி நடக்காமல் எனக்கு வந்து எதிர்மறையாக முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்படியும் எல்லாருடைய லைஃப்லேயும் ஒன் ஆர் டூ இன்ஸ்டன்சஸ் இருக்கும் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்கள வந்து கொண்டு போய் பயங்கரமான சிக்கலில் மாட்டி விட்ட இன்ஸ்டன்சஸ் இருக்கும் அது நிமித்தமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா சரி ஆண்டோர் சொல்கிறத கேட்டாலும் இப்படி தான் நடக்கும் போல் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்புடிகிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடுதாங்க அவங்களுக்கு ஸோ நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மனுஷர் வந்து சொல்லி ஃபெயிலியர் ஆகலாம் தேவன் சொல்லி ஒருபோதும் ஃபெயிலியர் ஆகாது ஸோ நீங்கள் தைரியமாக ஆண்டவர் சொன்னால் சொன்ன காரியத்துக்கு விட்டு கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழ் பண்ணால் பின்னாடி உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பரவாயில்லையே நான் நினச்சதை நிறைவேற்றாமல் ஆண்டவர் என்னை இப்படி கொண்டாந்து ஏன் நான் நல்லா தான் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஜாய் ஒரு ஹாப்பினஸ் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் சூப்பர் சூப்பராக்டி ஜாக்ரூட் அது உண்மைதான் போகிறோம் வெள்ளை பார்க்கும் போது அப்படியே ஒரு முழுவில் இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் கரெக்ட் அதுதான் சி நல்ல ஒரு வேர்டு நீ எடுத்திருக்க அதுக்கு பலாப்பழத்தை பார்க்கும்போது வெளியில் இருக்கிறதெல்லாம் முட்கள் தான் அசிங்கமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணணுன்னு நினச்சா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டோம் ஆனால் அந்த பழத்தை போல் ஒரு இனிமை வேறு எதுலேயுமே கிடையாது உண்மையிலே ஸோ அது போல் தேவனுக்கு கீழ்படுகிறதுனுடைய விளைவுகள் வந்து எப்போவுமே இனிமையாக தான் இருக்கும் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான் அதை செயல்படுத்தி பார்க்கும்போது ஐயோ என்னை வந்து இப்படி வந்து சிக்கலான சுட்சுவேஷன்ஸாக இருக்கே அப்படின்னு தோணலாம் ஆனால் அது எல்லாவற்றின் மத்தியில் இருந்தும் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு இனிமையும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு நிச்சயமாக கொடுக்க வல்லவராக இருக்கிற ஓகே சூப்பர் ஆண்டி இவ்வளோ நேரம் எங்களுக்கு அந்த ஒபீடியன்ஸ் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நிச்சயமாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆண்டி காட் பிளஸ் தேங்க்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆன்டி வந்து இந்த ஒபீடியன்ஸ் குறித்து சொன்னது கேட்டிங்கல்ல எஸ் ஒபீடியன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் அதோட முடிவு அதோடய பலன் வந்து நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் இனிமையாக இருக்கும் ஓகே அதை ஜாக் ஃபுட்டை மறந்துடாதீங்க ஈகே இந்த மாதிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்லாம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏச மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஆஃப்